பிரபல தமிழ் திரையுலகத்தின் முன்னணி நகைச்சுவை நடிகர் விவேக் அவர்கள் இன்று அதிகாலை 4:45 மணி அளவில் இந்த மண்ணை விட்டு பிரிந்தார். அவருக்கு வயது 59. நேற்று அதிகாலை சென்னை சாலிகிராமத்தில் உள்ள பத்மாவதி நகரில் உள்ள அவருடைய வீட்டில் குடும்பத்தினருடன் பேசி கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு திடீரென நெஞ்சு வலியும் மூச்சு திணறலும் ஏற்பட்டது. இதனால் மயக்க நிலைக்கு சென்றார். உடனடியாக அவரை வடபழனியில் உள்ள சிம்ஸ் தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். விவேக் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர். விவேக் அவர்களுடைய இதய செயல்பாடு வந்து குறைந்ததனால இதயத்தை முழுமையாக செயல்பட வைப்பதற்காக எக்மோ கருவியை பொருத்தி தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் விவேக் அவர்களுடைய உடலை தீவிரமாக மருத்துவர்கள் வந்து கண்காணிச்சிட்டு வந்தாங்க. அது வந்து அனைத்து விதமான சிகிச்சைகளும் அளித்து அவருடைய உடல்நிலை அதற்கு ஒத்துக்கொள்ளாததால் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை 4:45 மணி அளவில் உயிரிழந்தார். இதற்கு முன்பு கடைசியாக அவர் நேற்றை முன்தினம் சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசி போட்டு கொண்டார். அச்சமில்லாமல் அனைவரும் தடுப்பூசி அனைவரும் செலுத்தி கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இருந்தாலும் கொரோனா தடுப்பூசிக்கும் இவருடைய மாரடைப்பிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று தமிழக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. விவேக் அவர்கள் நூற்றுக்கணக்கான படங்களில் நகைச்சுவை மற்றும் குணசித்திர வேடங்களில் நடித்திருக்கிறார். ரஜினிகாந்த், விஜய், அஜித், சூர்யா, தனுஷ் உள்ளிட்ட முன்னணி கதாநாயகர் படங்களிலும் நடித்திருக்கிறார். திரைப்படங்களில் சீர்திருத்த கருத்துக்களையும் சிந்திக்க வைக்கும் கருத்துக்களையும் பரப்பியதால் இவரை சின்ன கலைவாணர் என தமிழ் திரையுலகத்தினர் அழைத்தனர். பத்மஸ்ரீ விருது பெற்றுள்ளார். இன்னும் சமூக சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபட்டதனால சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மரவளர்ப்பு போன்ற சமூக சேவை பணிகளிலும் ஆர்வம் காட்டி வந்தார். குறிப்பாக மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமின் கனவை நிறைவேற்றும் வகையில் கிரீன் கலாம் அமைப்பு மூலம் 1 கோடி மரங்கள் நடுவதை இலக்காக வைத்திருந்தார். இதுவரை கல்லூரிகள், கிராமங்கள், சாலையோரங்களில் 33,23,000 மரங்கள் நட்டிருக்கிறார். இவருக்கு ஒரு மகன் இருந்தார். அவருடைய மகன் கடந்த 4 வருடத்திற்கு முன்பு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அவர் இறந்துவிட்டார். இந்த நிலையில் நடிகர் விவேக் அவர்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு தகவல் அறிந்தும் அவர் இறந்துவிட்டார் என்ற செய்தியை கேட்டு திரையுலகினரும் ரசிகர்களும் ஆழ்ந்த சோகத்தில் உள்ளனர். இவருடைய ஆன்மா சாந்தியடைய எல்லாமல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். இவர் மண்ணை விட்டும் பிரிந்தாலும் இவருடைய நகைச்சுவை என்றென்றும் மக்கள் மனதில் விட்டு பிரியாது என்று அவருடைய நினைவில் தமிழ்நாடு யூடியூப் சேனல்.